அனைவரும் இனிமையாகவே பாடினார்கள். இனி நாம் இறுதி கட்டத்துக்கு போக போகின்றோம். எங்கள் சிறப்பு விருந்தினர் நடுவர் ஐயா முத்துலிங்கம் அவர்கள் இங்கே வந்து அணியினரிடம் ஒவ்வொரு கேள்விகளை கேட்கப் போகின்றார்கள். அதற்கு முன்பு நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம். நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தில் இந்த நான்கு அணியினரிடமும் கேள்விகள் கேட்டு தீர்ப்பினையும் வழங்க எங்கள் அன்பான அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராய் நடுவராய் உரை தந்திருக்கும் கவிஞர் ஐயா முத்துலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. ஒரு திரைப்படத்துக்காக பாடல் வரிகளை எழுதினாலும் அந்த பாடல் வரிகளில் உள்ள நயத்தை மெருகூட்டி மக்களிடம் எடுத்துச் செல்லும் வாகனம் இசை. ஆனால் அந்த மக்களின் உள்ளத்துக்குள் அந்த வார்த்தைகளை பதியம் போடக்கூடிய பொறுப்பு திறன் பாடகரை அந்த பாடலை பாடும் பாடகரை சார்ந்தது. அந்த வகையில் எங்கள் இசையரசருக்கு தனி ஒரு சிறப்பிடம் உண்டு. நீங்கள் இயற்றிய பாடலோ அல்லது மற்றவர்கள் இயற்றிய பாடலோ கேட்கும் தோறும் உடனே ஓடி சென்று எங்கள் இசையரசரை கைகுலுக்கி பாராட்ட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய பாடல்கள் இருக்கலாம், அதனை பற்றி சொல்லுங்கள். நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் என்றால் அல்லது முத்துலிங்கம் என்று மற்றவர்களுக்கு தெரியாவிட்டாலும் இந்த பாடல்களை எழுதியவர் இவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் TMS பாடிய இரண்டு வரிகள். ஆமாம், என்னன்னா பாவ மன்னிப்பு என்ற ஒரு படம், அதில் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் அப்படி பாட்டு. அதில் சரணத்தில் ஒரு வரி வரும், காலம் ஒரு நாள் மாறும் நம் கவலைகள் யாவும் தீரும். இந்த இரண்டு வரி தான் என் மனதுக்குள்ள ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்தது. சரி, இப்போது இந்த நான்கு அணியினரும் நீங்கள் என்ன கேள்வி கேட்கப் போகின்றீர்கள் என்று அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். முதலில் பொது டெல்லி அணிக்குரிய கேள்வி. பொதுவாகவே கண்ணதாசன் பாட்டு நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட நாளை உலகம் எப்படி இருக்குமோ நாளை பொழுது எப்படி விடியுமோ என்று எழுதுபவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை வரி கண்ணதாசன் பாடலில் இருக்கும். அதை பெரும்பாலும் பாடினவர் சவுந்தரராஜன் தான். அப்படி எனக்கு அந்த பாடல் நம்பிக்கை கொடுத்ததைப் போல உங்களுக்கு ஏதேனும் அப்படி நம்பிக்கை கொடுத்த வரிகள் இருக்கின்றதா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மிக சாதாரண வரி என்றாலும் கூட உன்னை அறிந்தால் என்ற வரியிலேயே எவ்வளவு ஆழமான உண்மை இருக்கிறது அல்லவா? ஆமா, அது பெரிய ஒரு தத்துவம் அடங்கியிருக்கு. தன்னை அறியாமல நமக்கு இந்த அளவுக்கு ஆற்றல் இருக்குமா இல்லையாங்கன்னு தான் பல பேர் இருப்பாங்க. ஆற்றல் இல்லாட்ட கூட தனக்கு அதிகப்படியா இருக்குன்னு கூட பல பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் நினைக்காம உன்னுடைய உண்மையான அறிவு உண்மையான ஆற்றல் எந்த அளவு என்பதை நீ அறிந்து கொள். அற்புதமான வரி, அற்புதமான குரல், அது பல பேருக்கு உங்களுக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும், உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே அந்த பாடல் வரி முக்கியம். நன்றி, நன்றி. மதுரை ஒன்று அணி உங்கள் கேள்விக்காக காத்திருக்கின்றார்கள். TMS தெளிவாகவும் அழகாகவும் தமிழை கொலை செய்யாமல் உச்சரிக்கிறாரோ அதை போல இன்றைக்கு வரக்கூடிய சில பாடல்கள் எல்லாமே அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பாடல்களாவது அப்படி இருக்கிறது என்று உணர்கிறீர்களா? உண்டு, ஒரு சில பாடல்களாவது உண்டு. தமிழை கெடுக்காத பாடல்கள் இப்போதும் ஒரு சில பாடல்கள் உண்டு, எண்ணிக்கை குறைந்து விட்டது இல்லையா? ஆமாம். நன்றி. இப்போது மதுரை இரண்டு அணி. இந்த பாடல்கள் TMS பாடியதால் தான் சிறப்பாக இருக்கிறது என்று உணரக்கூடிய அளவுக்கு ஏதேனும் உங்களுக்கு பாடல் தெரியுமா? நிச்சயமாக. மக்கள் திலகம் MGR அவர்களுக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய நடிகர்களுக்கும் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஏகப்பட்ட பாடல்களை எழுதியிருக்கிறார். ஆனால் அவருக்காக எழுதிய பாடலை அவரே ஒரு திரைப்படத்தில் நடித்து அவருக்கும் நம் அண்ணன் TM சவுந்தரராஜன் அவர்களே வாயசித்திருக்கிறார். படம் சூரியகாந்தி படத்தில் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. இந்த பாடலின் நான்கு வரியில் எத்தனை பெரிய அர்த்தங்கள் உள்ளன என்பது எல்லாருக்கும் தெரியும். பரமசிவன் கழுத்தை சுற்றி கொண்டு நல்ல பாம்பு கருடனை பார்த்து கேட்டதாம், பரமசிவன் கழுத்தில் இருந்து கருடா சௌக்கியமா என்றார். அதற்கு கருடன் சொன்ன பதில், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம், நீ இறங்கி வந்தாமானே என்னை கொத்தி கொண்டு போயிடுவேன். அதை கழுத்திலே சுற்றிக்கிட்டு நலம் விசாரிக்கிறான்.
அர்த்தம் நிறைந்த வரிகளை எழுதிய அந்த பாடல் ஆசிரியருக்கே அவர் குரல் கொடுத்தார் என்பதுதான் சிறப்பு. இங்கே ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஐயா. மெல்லிசை மன்னர் வேடிக்கையாக சொல்வார், எங்கள் கவியரசர் கண்ணதாசனுக்கு தன் சொந்த குரலில் பாட வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஆசையாக இருந்தலாம். ஆனால் அவரால் எப்படி பாட முடியும் என்பது ஒரு கணிப்பு மெல்லிசை மன்னருக்கு இருந்தது. சந்தர்ப்பம் வழங்கவே இல்லை. அந்த சந்தர்ப்பம் இப்படியாவது நிறைவேறட்டும் என்றுதான் அவர் வாய் அசைப்பது போல் ஒரு பாடல் காட்சியை அமைத்து அவர் பாடுவது போல் அமைத்தார்களாம். அதற்கு எங்கள் டிஎம்எஸ் குரல் கொடுத்தார். கோவை அணிக்குரிய கேள்வி, அடுத்த கேள்வி. டிஎம்எஸ் எத்தனையோ பாடல்கள் எத்தனையோ பாடகிகளோடு பாடியிருக்கிறார். அதில் உங்களுக்கு ரொம்பவும் பிடித்த பாடல் என்று கூறக்கூடிய ஒரு பாடலை கூற முடியுமா? துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை என்ற பாடல் எனக்கு மிகவும் பிடித்தமான பாடல். எல்லாரும் ஈஸ்வரியோடு இணைந்து பாடல். அதில் அவர் அதாவது அந்த ஒரு கதாநாயகன் திரைப்படத்தில் முதலாக தோன்றும் பொழுது ரசிகர்கள் எல்லாம் மாறுவாரம் செய்து கரகோஷம் செய்வார்கள். இதுபோல் இந்த பாடல் கேட்கும்போது இடநடுவில் அவருடைய குரல் ஒலிக்காரம் ஹோய்ப்பா என்று அவர் வரும்போதே அப்படி எழுந்து நின்று கைதட்ட வேண்டும் போல் இருக்கும் அல்லவா? பாடலிலேயே அப்படியான ஒரு உணர்வை அவர்கள் உருவாக்கியிருக்கின்றார்கள். சரி, நான்கு அணியிடமும் கேள்விகள் கேட்டுவிட்டீர்கள். இனி நாம் எதிர்பார்ப்பது உங்கள் பதில். அந்த பதில் தீர்ப்பு எந்த அணி முதலிடம், எல்லோருக்கும் பரிசு உண்டு. அந்த தீர்ப்பினை இப்போது சொல்ல வேண்டும். அதற்கு முன்பு வந்துவிட்டோம் எங்கள் நடுவர் சிறப்பு விருந்தினர் கவிஞர் ஐயா முத்துலிங்கம் அவர்கள். இப்போது அந்த தீர்ப்பினை தரப்போகின்றார். இங்கே பாடிய எல்லா அணியுமே சிறப்பாக பாடினார்கள். எல்லாமே தங்கங்கள், எல்லாமே வைரங்கள், எல்லாமே வைடூரியங்கள், கோமேதகங்கள். இதை எதை முதலில் எடுப்பது, எதை அடுத்து எடுப்பது சொல்ல முடியாது. ஏனென்றால் இதில் தொழில் முறை கலைஞர்களும் இருக்கிறார்கள், சங்கீதத்தை முறையாக படித்தவர்களும் கலந்து கொண்டு பாடியிருக்கிறார்கள். சங்கீதத்தை முறையாக பயிலாமல் இசை ஆர்வத்தின் காரணமாக அவ்வளவு தூரத்திலிருந்து இங்கே வந்து பாடியிருக்கிறார்கள். ஆகவே எல்லாருமே என்னுடைய மதிப்பெண்ணிலே முழுமை பெற்றிருக்கிறார்கள். அதனால் இவர்கள் முதலிடம், அவர்கள் இரண்டாவது இடம், இவர்கள் மூன்றாவது இடம், நாலாவது இடம்னு என்னால் சொல்ல முடியாது. எல்லாருமே முதலிடம். எல்லாருக்குமே நீங்க பரிசு கொடுக்கணும். எல்லோருக்குமே உங்கள் அன்பு கரங்களால் பரிசுகளை வழங்க வேண்டும் என்று அன்பாய் வேண்டுகின்றோம். இதோ அந்த அன்பு பரிசுகள். கோவை அணி, மதுரை ஒன்று அணி, மதுரை இரண்டு அணி, புதுடெல்லி அணி, எல்லோரும் வாருங்கள். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். எல்லோருக்கும் உங்கள் கையால் அன்பு பரிசுகளை வழங்கினீர்கள். நாமும் ஒரு சின்ன அன்பு பரிசை உங்களுக்கு தர வேண்டும் ஐயா. இதோ நன்றி. அந்த மகிழ்ச்சியோடு நாமும் விடைபெறுகின்றோம். ஆனால் மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஞாயிறு இதே கலைஞர் தொலைக்காட்சியில் இதே நேரம். ரசிக நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் பி எச் அப்துல் ஹமீத். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. ரசிகன் இல்லை என்றால் நடிகன் இல்லையே, ரசிகன் இல்லை என்றால் வெள்ளி திரையும் இல்லையே. பாட்டு தொலைபம் பிறந்த நாளில் சேவத்தை பாண்டா.